பேரவை நிர்வாக பொறுப்பில் இருக்கும் மாதையன் அவர்களின் இல்ல திருமண விழாவிற்காக இன்று வருகை தந்திருக்கிறேன். நீங்க என்ன கேட்டீங்க? அது ஒரு போலியான நபர் ஏற்கனவே தெரிவிச்சிருக்கேன், அதை எல்லா ஊடகங்களுக்கும் தெரிவிச்சிருக்கேன். அவர் ஒரு போலியான நபர், இப்படி எல்லாம் செய்தால் ஏதாவது பணம் கேட்க இல்லை விரட்டவும் வாய்ப்புகள். அவங்கள யார் இயக்குறாங்கன்னு தெரியல, எதிர்கட்சிகளா இல்ல சசிகலா குடும்பத்தினரா யாரா வேணாலும் இருக்கலாம். அம்மா பேரை கெடுக்கணும் அப்படின்னு இப்போ வந்து அம்மா அரசு நடந்துட்டுருக்காங்க. அப்படி இருந்தால் இது போன்ற செயல்கள் எல்லாம் நடக்காது. தடுத்து கேட்டிருக்காங்க, மக்களுக்கான தேவைகளை எதையுமே செய்யாததுனால நல்ல வரவேற்பு இருக்கு, சிறப்பாக தான் நடந்திருக்கு. ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆட்சி நடக்கிறது மத்திய அரசால் இயக்கப்படுகின்ற ஆட்சி தான் நடக்கும். தினகரன் வந்து பொங்கலுக்குள்ள வந்து அதிமுக ஆட்சியை வந்து கவிழ்க்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, எடப்பாடி அரசு கவிழ்க்கப்படும் அப்படின்னு. ஆனா ஆட்சி அணிநகர் தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னாக்க அவரை வந்து வேட்புமனு வந்து தகவல் செய்யறதா வந்து இதை சொல்றாங்க. இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? கடந்த முறையும் ஆர்கே நகர் தேர்தலில் அதிமுக சார்பிலேயே அவர் வேட்பாளராக போட்டிட்டு இருந்தார். அதன் பிறகு அணிகள் எல்லாம் பிரிந்து மறுபடியும் இணைந்து ஒரு சிலர் தான் நாங்கள் தான் அதிமுகன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது ஏற்கனவே அவர் போட்டிட்டதுனால மறுபடியும் போட்டிடணும்னு அவங்க நினைக்கிறதெல்லாம் அதிமுகவை எப்படியாவது கைப்பற்றணும்னு சசிகலா குடும்பம் நினைக்கிறது, மீண்டும் எப்படியாவது அபரித்தாது அவர்கள் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக தான் அவங்க இந்த தேர்தலில் போட்டியிட முயற்சிக்கிறாங்க. இடைத்தேர்தல் அவங்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்கு? ஆர்கே நகரில் போன முறை நான் வேட்பாளராக களத்தில் இறங்கிய போது நல்ல வரவேற்பும் ரொம்ப நல்ல எதிர்பார்ப்பும் இருந்தது. இடைத்தேர்தலில் போட்டியிடுவது மட்டுமே அரசியல் லட்சியமும் குறிக்கோளும் கிடையாது. அதிமுகவின் தொண்டர்கள் அழைத்ததால் மட்டுமே அரசியலில் நான் என்னை ஈடுபடுத்தேன். இந்த நிலைப்பாட்டை முதல்ல தெளிவுபடுத்தும். எப்போ எலெக்ஷன் நடந்தாலும் போட்டிடணுங்கிறது இல்லை என்னுடைய லட்சியம். அதாவது அவர்கள் அதிமுகவுக்கு ஒரு வாரிசு வேணும், அதை முறையாக நடத்தி செல்ல ஒருவர் வேண்டும் என்று தான் என்னிடம் வந்தார்கள். அதற்காக தான் நாங்களும் இரட்டையிலேயே அவர்கள் சார்பாக போற வேண்டும் என்ற வழக்கெல்லாம் தொடர்ந்தோம். இந்த நிலையில் அதை வழங்கிட்டு உடனடியாக இந்த தேர்தல் நடக்கிறது எல்லாமே திட்டமிட்டு செய்கிற ஒரு செயலாக தான் பார்க்க முடிகிறது. அதனால் இது ஒரு உண்மையாக நடக்குமா அப்படின்றதுலே பல சந்தேகங்கள் எழுந்திருக்கிறது. நியாயமாக நடக்குமா, உண்மையாக நடக்குமா, இல்லை தேர்தல் ஆணையத்தாலேயும் மத்திய அரசாலும் இயக்கப்படுமா, இல்லை மீண்டும் பணம் இருப்பவர்கள் எல்லாம் கரப்ஷனில் ஈடுபட்டு ஓட்டுக்கு பணம் கொடுக்குற வேட்டையில் இறங்குவார்களா என்று பல சந்தேகங்கள் ஆர்கே நகர் மக்களிடம் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. அவர்களுக்கு யாரை இப்பொழுது தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுக்க முடியவில்லை. இப்போ இந்த நிலை தான் இருக்கு. பெண் என்பதால் அவருக்கு வந்து ஏதோ குழந்தை இருந்தது இப்பெல்லாம் தவறு. ஒரு பெண் என்ற ஒரே காரணத்துக்காக அவரை பற்றி உள்ள தவறாக கலங்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. என்னுடைய தாயை பற்றி பேசினா எனக்கு எப்படி இருக்கும், அவரை பற்றி பேசும்போதும் அதே நிலைப்பாடு தான் நினைக்கிறேன். ஜெயலலிதாவுக்கு குழந்தை இருந்தால் பிறந்ததுன்றது வந்து முற்றிலும் போயின்னு சொல்கிறீங்களா? இந்த கேள்வியவே நான் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். அவங்களுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இந்த கேள்வியை தயவு செய்து ஊடகங்கள் முன் வைக்காதீர்கள். உங்களுக்கு அவரை பற்றி தெரியாதா? ஊடகங்கள் தயவு செய்து அம்மா அவர்களுக்கு குழந்தை இருந்ததா பெண்ணு குழந்தை இருந்ததா இதெல்லாம் தவிர்க்கணும். ஏன்னா அந்த பொருள் எல்லாம் எதுவுமே கிடையாது. நான் ஏற்கனவே பல விளக்கங்கள் இது கொடுத்து விட்டு அவர்களுடன் அந்த இல்லை போயஸ் இல்லத்திலும் சரி, நாங்கள் வசிக்கும் கீழ்நகர் இல்லத்திலும் சரி, சென்னைக்கு வந்ததுலேருந்து அவர் கூடவே நாங்கள் இருந்திருப்போம். என்னுடைய தாய் தந்தையை நான் பிறந்து வளர்ந்ததே அதே போயஸ் இல்லத்தில் தான் நாங்கள் கூட இருந்திருக்கோம். இப்போ இது மாதிரிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை. பொய்யான தகவல் பரப்புறாங்க, அவங்களே தான் வழக்கு தொடக்கத்தை நிச்சயமாக வழக்கு
என்னது சார்பாக ரெட்டையில் சின்ன விபிஎஸ் ஆஃபீஸ் தான் போயிடுச்சு. மேஜராக நீங்கள் எதிர்பார்த்தது அதுதான். அடுத்தது தீபா என்ன பண்ண போகிறீங்க? இல்லை அதை வந்து நிச்சயமாக உச்ச நீதிமன்றத்துக்கு முதல்ல எடுத்து செல்ல வேண்டும் வழக்கு. ஏன்னா அதை வழங்கிட்டு உடனே அடுத்த மறுநாளே தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. அதனால் இதெல்லாமே திட்டமிட்டு செய்யப்பட்டதாக தான் பார்த்தீங்க. முழு சுதந்திரத்துடன் இந்த தேர்தல் நடைபெறுமா என்பது சந்தேகம். முதலில் பெரும்பான்மை இல்லாத ஆட்சி தொடரக்கூடாது. அப்படியானால் சட்டமன்றத்தை கலைத்துவிட்டு ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஏன்னா மெஜாரிட்டி அப்ரூவ் பண்ணாத ஆட்சி தான் நடந்தது. அதுவே தவறு. நேர்மையான முறையில் நடக்காதுன்னு தான் இப்போ நான் அப்படின்னு சொல்லி நேர்மையாக நடக்க வாய்ப்பே இல்லை, சந்தர்ப்பமே இல்லை.